இன்று நாம் பார்க்க இருப்பது காளி தேவியின் அவதாரமாக இருக்கும் ஒரு பெண் சித்தரை பற்றிதான். இந்த பெண் சித்தரின் பெயர் மாயம்மா. உள்ளங்களில் இருக்கும் மாயத்தை விளக்க வந்த அம்மா, அதனாலேயே இவருக்கு மாயம்மா என்று பெயர். இந்த கலியுகத்தில் மாயம் என்னும் இருளில் விழுந்து கிடப்பவர்களுக்கு இருளை விளக்கி ஒளியை அளிக்கக்கூடிய சக்தி இந்த மாயம்மாவுக்கு உண்டு. 1970 வரையிலும் மாயம்மா குறித்து யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. காரணம், அவர் எங்கிருந்து வந்தார் என்று யாருக்கும் தெரியாது. ஆரம்ப காலத்தில் கன்னியாகுமரி கடலில் குளித்துக் கொண்டும், வெயிலடிக்கும் பாறையில் படுத்து உறங்குவதும், பசித்தால் பாறைகளுக்கு இடையே கிடைக்கும் நண்டுகளை பிடித்து தின்பதும் என மாயம்மாவின் செயல் இருந்துள்ளது. இவரை பார்க்கும்போது மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்றுதான் அங்குள்ளவர்கள் நினைத்துள்ளார்கள். ஆயினும் கடற்கரையை ஒட்டியே உள்ள மீனவ கிராமத்திற்கு சென்று அங்குள்ள மீனவ பெண்களுக்கு உதவி செய்வதும் மாவை எடுத்து கொடுப்பதுமாக சிறு சிறு வேலைகளை மாயம்மா அவர்கள் செய்துள்ளார்கள். அதற்காக அங்குள்ள பெண்கள் அவருக்கு உணவு ஏதாகிலும் கொடுத்தாலும் அதை உண்ணாமல் சுற்றி கொண்டிருக்கும் நாய்களுக்கு போட்டுவிட்டு போய்கொண்டே இருப்பாராம். பல மணி நேரங்களாக கடலில் நீராடுவதும் பின்னர் வெயிலடிக்கும் பாறையில் படுத்து உறங்குவதுமாக இருப்பாராம். கடலலைகள் ஆக்ரோஷமாக இருக்கும் அந்த நேரத்தில் கூட அந்த பாறையில் தான் படுத்து கிடப்பார். ஆனால் அந்த அலைகள் கூட இவரை தாளாட்டி விட்டுதான் செல்லுமாம். கடலுக்கு நடுவே இருக்கும் விவேகானந்தர் மண்டபத்தை சுற்றி பல பாறைகள் கடலுக்குள் மூழ்கி இருக்கின்றது. ஆனால் அதன் மீது இவர் ஏறி நடப்பாரோ அல்லது நீந்தி செல்வாரோ என யாரும் பார்த்ததில்லை. காலையில் கடற்கரையில் நீராடி கொண்டிருக்கும் மாயம்மா மாலை அஸ்தமனத்தின் போது விவேகானந்தர் பாறை மீது அமர்ந்திருப்பாராம். ஆரம்ப காலத்தில் கடற்கரையில் உள்ள நண்டுகளை பிடித்து தீ மூட்டி சுட்டு தின்று பசியாற்றிக் கொள்வாராம். ஆனால் காலப்போக்கில் அதனை கைவிட்டு விட்டு ஒரு யோகியைப் போல உணவும் நீரும் அருந்தாமல் வாழ்ந்துள்ளார். மாயம்மா ஒரு பைத்தியம் என நினைத்து கொண்டிருந்த மக்களுக்கு தான் யார் என்று உணர்த்திய ஒரு சம்பவம் நடந்தேறியுள்ளது. அது என்னவென்றால், கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வந்த பேருந்துகளில் ஒன்று சாலையில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்த நாயின் மீது மோதிவிட்டது. அந்த நாயும் குடல் சரிந்து அதே இடத்தில் இறந்துள்ளது. அப்போது அங்கிருந்த மக்கள் அதனை பார்த்ததும் அருவறுப்பாக ஓரமாக நடந்து சென்றுள்ளார்கள். திடீரென எங்கிருந்தோ மாயம்மா அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து அந்த நாயை அள்ளி தன் மடியில் போட்டுக்கொண்டு சரிந்த குடலை எடுத்து அதன் வயிற்றுக்குள் திணித்து கடினமான வைக்கோல் தையல் போட்டுள்ளார். பின் தான் உடுத்தியிருந்த கந்தல் துணியை கிழித்து நாய்க்கு கட்டு போட்டுவிட்டு தடவி கொடுத்துள்ளார். இந்த செயலையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மக்கள் அனைவரும், செத்த நாய்க்கு வைத்தியம் பார்க்குதே, இது பைத்தியம் என கிண்டலடித்துள்ளார்கள். யாருமே சற்றும் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் அங்கே நிகழ்ந்துள்ளது. என்னவென்றால், இறந்து கிடந்த அந்த நாய் திடீரென உடலை சிலிர்ப்பி உள்ளது. லேசான உருமலோடு மடியில் கிடந்த அந்த நாய் தலையை தூக்கி பின் எழுந்து நின்றுள்ளதாம். அங்கிருந்தவர்கள் வாயடைத்து போயுள்ளார்கள். ஆனால் எதையும் கண்டுகொள்ளாத தேவி மாயம்மா மீண்டும் எழுந்து கடற்கரைக்கு நடக்க ஆரம்பித்துள்ளார். கூடவே அடிபட்ட நாயும் நடக்க ஆரம்பித்துள்ளது. இதுதான் மாயம்மாவின் முதல் சித்து விளையாட்டு ஆகும். அதன் பின்னர் கன்னியாகுமரிக்கு வருபவர்கள் மாயம்மாவை தரிசனம் செய்வது வழக்கமாக இருந்துள்ளது. அதன் பின்னர் எண்ணற்ற நாய்களும் அவருடன் சுற்றித் திரிந்துள்ளது. அடிப்பட்ட அந்த நாயும் கூட இறுதி வரை மாயம்மாவை விட்டு விலகவில்லையாம். குறைந்தது 20 நாய்களுக்கு மேல் அவருடன் இருக்குமாம். மாயம்மா நடக்கும் போதும் சரி, படுத்து உறங்கும் போதும் சரி, அவர்களை சுற்றி எப்போதும் நாய்கள் இருக்குமாம். அவர்கள் தூங்கி விழித்த மறுகணமே அத்தனை நாய்களும் விழித்துக் கொள்ளுமாம். மாயம்மாவிற்கு எப்போதாவதுதான் பசி எடுக்குமாம். அப்படி எடுத்தால் தன் பரிவாரங்களுடன் சன்னதி தெருவை நோக்கி நடப்பார்கள். அங்கே
வரிசையாக பல உணவு விடுதிகள் இருக்கின்றது. அவருக்கு மனதில் எந்த உணவு விடுதிக்கு செல்ல நினைக்கிறார்களோ அதற்குள் செல்வாராம். அந்த கடை முதலாளி கை கட்டி நின்று வேடிக்கை பார்ப்பாராம். அங்கே சென்று தனக்கு பிடித்தமான உணவை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து விடுவாராம். கூடவே அத்தனை நாய்களும் நடந்து செல்லுமாம். மாயம்மா சென்ற கடையில் அன்று வியாபாரம் அமோகமாக நடக்குமாம். இது அங்குள்ள வியாபாரிகளின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றது. காலப்போக்கில் மக்களும் உணவு பொட்டலத்தை வாங்கி மாயம்மாவிற்கு கொடுக்க ஆரம்பித்துள்ளார்கள். ஆனாலும் அதை அவர் உண்பதில்லையாம். அதற்கு பதிலாக அங்கே இருக்கும் நாய்களுக்கு போட்டு விடுவாராம். இறுதியாக மாயம்மா அவர்கள் 1992 ஜீவசமாதி ஆகியுள்ளார். இவருடைய ஜீவசமாதி எங்கு உள்ளது என்றால், சேலத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்காடு செல்லும் வழியில் சின்ன கொல்லப்பட்டி என்னும் இடத்தில் உள்ளது. தனது சிறு வயதிலிருந்தே மாயம்மாவின் செல்ல பிள்ளையாக இருந்தவர் திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள். இவருடைய இடத்தில்தான் மாயம்மாவின் ஜீவசமாதி அமைக்கப்பட்டுள்ளது. தேவி மாயம்மா சமாதியான பிறகும் அதிசயம் நிகழ்த்தியுள்ளார். அதில் ஒன்றை மட்டும் இப்போது நாம் பார்ப்போம். சுமார் 7 வருடங்களுக்கு முன்பு சாலையில் வேகமாக சென்ற பைக் ஒன்று கவிழ்ந்து சாலையில் படுத்துக் கொண்டிருந்த நாயின் மீது வண்டியின் சைலன்சர் படவே பெரிய தீக்காயங்களாக மாறியுள்ளது. வலி தாங்க முடியாமல் அந்த வாயில்லா ஜீவன் கத்திக்கொண்டே மாயம்மா கோவிலுக்குள் சென்றுள்ளது. அங்கே பூஜை செய்து வந்த பூசாரி இந்த நாயை பார்த்துள்ளார். பார்ப்பதற்கு மிகவும் பாவமாக இருந்துள்ளதாம். ஆனால் அவரின் மனதில் அசரீரி வாக்காக மாயம்மா படத்திற்கு முன்னாடி இருக்கும் விபூதியையும் படத்தில் மாட்டியிருக்கும் பூவையும் எடுத்து அந்த நாயின் மீது வைத்து கட்டு போடவும் என்று அவர் மனதிற்குள் யாரோ கூறுவது போன்று இருந்துள்ளது. அவரும் அதையே செய்துள்ளார். ஆனால் இந்த நாய் பிழைப்பதற்கு சந்தேகம் என நினைத்து அன்று இரவு கோவிலுக்குள்ளே அந்த நாயை தங்க வைத்துள்ளார். ஓர் அதிசய நிகழ்வு நடந்துள்ளது. அது என்னவென்றால், சரியாக இரவு 2 மணி இருக்குமாம். கோவில் கதவை யாரோ தட்டினார்களாம். கதவை திறந்து பார்த்தபொழுது அங்கே ஒருவர் நின்று கொண்டிருந்தாராம். அவர் இங்கே ஒரு நாய்க்கு அடிபட்டு உள்ளதாம், அது எங்கே என்று கேட்டுள்ளார். பூசாரிக்கு ஒன்றும் விளங்கவில்லை. ஆயினும் நாயின் இருப்பிடத்தை அவர் காட்டியுள்ளார். வந்த அந்த நபரோ தன்னிடம் இருந்த பையை திறந்து உள்ளே இருந்த ஊசியை எடுத்து நாய்க்கு போட்டுள்ளார். பிறகு ஏதோ மருந்து போல் அடிப்பட்ட இடத்தில் தடவி உள்ளார். மீண்டும் வேகமாக வெளியே சென்று விட்டாராம். வந்தவர் டாக்டர் என தெரிந்துள்ளது. ஆனால் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் டாக்டர் ஏன் வர வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே வெளியே எட்டி பார்க்கையில் யாருமே இல்லையாம். இது கூட மாயம்மாவின் செயல் என நினைத்து மீண்டும் படுக்க சென்றுள்ளார். மறுநாள் காலை பார்க்கையில் அடிப்பட்ட அந்த நாய் அங்கும் இங்குமாக சுற்றி கொண்டிருந்ததாம். இவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்துள்ளது. காரணம், தன் முதுகில் பெரிதாக ஏற்பட்ட தீக்காயங்கள் இருக்கும் போதும் சர்வ சாதாரணமாக அந்த நாய் சுற்றி திரிந்து கொண்டிருந்ததாம். இதை பார்த்து பூசாரி மிகவும் ஆச்சரியமடைந்துள்ளார். மாயம்மாவுக்கு பூஜை செய்யும் பொழுது பெண்கள் குலவை சத்தமிடுவது வழக்கமான ஒன்றாகும். ஆனால் அன்று பெண்கள் யாரும் இல்லாத நேரத்தில் இவருக்கு எப்படி பூஜை செய்வது என்று தெரியாமல் மாயம்மாவை வேண்டிக் கொண்டு பூஜை செய்ய ஆரம்பித்துள்ளார். அதே நேரத்தில் பெண்கள் குலவை சத்தமிடுவது போன்று அடிப்பட்ட அந்த நாயும் கத்தி உள்ளது. இதை பார்த்த அந்த பூசாரி கண்களிலிருந்து கண்ணீர் வந்துள்ளதாம். காரணம், மாயம்மாதான் இந்த நாயை இங்கே அனுப்பி வைத்துள்ளார்கள் என்று சந்தோஷப்பட்டுள்ளார். அடிப்பட்ட அந்த நாயின் பெயர்தான் கிருஷ்ணாவாகும். நாயின் குலவை சத்தம் இதோ உங்கள் பார்வைக்காக. Thank you.
பக்தர்களின் அனுபவங்கள். இந்த ஜீவசமாதிக்கு வந்து அதன் பின் மனநிலை, உடல்நிலை, பொருளாதார நிலை அனைத்தும் மாறியுள்ளது. மனதிற்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இங்கு வந்து தியானத்தில் அமர்ந்தால், வேறு எங்கு தியானத்தில் அமர்ந்தாலும் அதைவிட கூடுதலான பலன் இங்கு கிடைக்கிறது. இவர்தான் ராஜேந்திரன் ஐயா, மாயம்மாவின் சீடர் ஆவார். இவரிடம் நாம் பேசிய பொழுது, மாயம்மா கூட நான் ரொம்ப காலமாக இருந்திருக்கேன். அவங்க கூட கடற்கரையில் அந்த பக்கத்தில் வாழ்ந்துருக்கிறேன். அவங்கள வந்து பசி, தாகம், வெயில், மழை, காற்று, புயல் ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி நாய், பாம்பு, பன்னி எதாக இருந்தாலும் போய் பிடிப்பாங்க. அது ஊட்டி விடுவாங்க, கடித்தாலும் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. கடலில் விஷமே ஏறாது. அந்த காலத்தில் சிறு வயசில் தவம் பண்ணுறக்கா வெளியே கிளம்பினா பாதுகாப்பு கிடையாதுல்ல, பல தொந்தரவுகள் உண்டாகும். இந்த நாய் தான் காப்பாற்றுச்சு. இன்னும் ரோட்டில் எட்டி போச்சுன்னா அந்த பக்கத்தில் நாய் எட்டி பார்க்க முடியாதுங்க, ஆளுக்களை விரட்டிட்டு ஓடிடும். அதனால் பாதுகாப்பாக இருந்துச்சு. அது மட்டும் நாய்க்கு நன்றி இருக்குது பார்த்துங்க. மனிதர்களுக்கு என்ன தான் கொடுத்தாலும் நன்றி வராது. அந்த நன்றி உள்ள பிராணி. அவங்க அந்த கடற்கரையில் இருந்தாலும், இவங்க கடலுக்கு போயிட்டால் கூட அந்த கடற்கரையில் இது படுத்திருக்கும். அம்மா வர்ற வரைக்கும் வெளியில் சாப்பாட்டுக்காக எங்கேயும் தேடி போகாது. இவங்க வந்து எப்போ கொடுக்குறாங்களோ அன்றைக்கு பூரா கிடைக்கலன்னா அப்படியே தான் படுத்திருக்கும். கடலில் குளிச்சுக்கிட்டு ஹோட்டலுக்கு போனோன்னே கூட பின்னாடியே படைவீரர்கள் மாதிரி போவாங்க. பூரி வடைன்னு அடுக்கி வச்சுருப்பாங்க. உள்ளே போனால் ஒரு தட்டை எடுத்து அப்படியே போட்டு தட்டை தூக்கி உள்ளே போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அதனால் நன்றி உள்ளதுனால நாய்கள் நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி மனிதர்கள் நன்றி உள்ளவங்களாம் வந்தாங்கன்னா இறைவனை அடைய முடியும் அப்படின்னு வெளிப்பாடாக காமிக்கிறாங்க அவங்க. அவ்வளோதான். இப்படி இந்த கடற்கரை ஓரமாக எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, கடற்கரை ஓரமாக இருக்கிற கிளிஞ்சல்களெல்லாம் பொறிக்கிட்டு இருப்பாங்க. வாழைத்தண்டு, வாழை மட்டைகள், கடலை விளையிற பாசிகள் இதெல்லாம் பிடுங்கிட்டு வந்து போட்டு தீயரிப்பாங்க. தினசரி அதுதான் வேலை. காலை முதல் ராத்திரி வரை கூட இருக்கலாம், சில சமயம் மறுநாள் கூட இருக்கலாம். அந்த மாதிரி எரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நாம் ஒரு ஞானியோ தெய்வீக அருள் பெற்றவரோ தெய்வம்னு சொல்லி அவங்க ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது. சாதாரண ஆட்களை விட ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி தான் காமிச்சிக்கிடுவாங்க. அந்த மாதிரி கடலில் இறங்கினாங்கன்னா கடலில் அப்படியே போயிடுவாங்க. எங்கே போகிறாங்க வர்றாங்கலாம் தெரியாது, எப்போ வருவாங்கன்னு தெரியாது. கடைசியாக ஜீவசமாதிக்காக தான் இந்த ஊருக்கு வந்தோம். வந்து இங்கே ஒரு 5 வருஷம் இருந்தால் எல்லாம் பொட்டால் காடாக இருந்த ஊரே தண்ணி கிடையாது. இந்த ஊரில் எப்போவுமே மரஞ்செடி கொடியெல்லாம் ஒன்றும் இருக்காது. பொறும் பொட்டால் காடு, ட்ரை ஏரியான்னு கவர்மெண்டால் கைவிடப்பட்ட ஏரியா இது. நாங்கள் இங்கே வந்தோம் கொஞ்ச நாள். நாங்களும் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஊர்காரங்களாம் கூட எங்களுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி வந்தக்கப்புறம் மழை இல்லை, தண்ணி இல்லைன்ட்டு சொன்னேன். அன்னைக்கே மழை பெஞ்சு பார்த்துங்க, விடாத மழை. சொன்னவங்க வீடெல்லாம் பறந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதை தண்ணி பஞ்சமே இங்கே இல்லை. இப்போ எங்கே போட்டாலும் தண்ணி வரும், அந்த அளவுக்கு வந்துருச்சு. இவர்கள்தான் ராஜேந்திரன் ஐயாவின் மனைவி சிவகாமி அம்மையார். இவருடைய அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். அப்போ அந்த வாட்ச்மேன்கிட்ட கேட்டேன், இங்கே ஒரு அம்மா இருக்காங்களே, அந்த அம்மா எங்கே இருக்காங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க கோயிலுக்கு பின்னாடி இருக்காங்கம்மா அப்படின்னு. அப்புறம் நான் கோயிலுக்கு போயிட்டு அம்மாட்ட போனேன். அம்மாட்ட போகும்போது 5 இருக்கும். அப்போ அம்மா போய் பார்த்த உடனே எனக்கு, ஐயா என்ன இந்த அம்மா பார்த்தாவே அசிங்கமாக தெரியுது, இந்த அம்மாட்ட என்ன பார்த்தாவே லட்சுமி கடாட்சம் இல்லையே, இந்த அம்மாவுக்கு இந்த அம்மாட்ட என்ன சக்தி இருக்க போகுது அப்படின்னு முதல்ல நினச்சது. அப்படி தான் நினச்சேன். அப்புறம் சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து சாரதாமானுடைய புக்கு படிப்பேன். அப்போ ஒரு நாள் படிச்சுட்டு இருக்கும்போது பெரிய காற்று வந்து அந்த புக்கை வந்து கடலை தூக்கி போட்டுருச்சு. அப்போ நான் நினச்சிட்டேன், எனக்கு வந்து இனி அம்மா தான் எல்லாம் அப்படின்ட்டு. அம்மாகிட்டே இருந்துட்டு அம்மாவை வந்து இருக்க வச்சுட்டாங்க. ஏன்னா அம்மாட்ட யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து நினச்சா அடிப்பாங்க. என்ன சாப்பாடெல்லாம் ஒரு 1-2 மணி அந்த மாதிரி ஆகும். வெறும் சாப்பாடு தான் கொடுப்பாங்க, குழம்பு இருக்காது, வெறும் இட்லி தான். இந்த மாதிரியெல்லாம் அவங்களுடைய சக்தியை வச்சு தான் நம்மளை இருக்க வச்சது. எளிதான் படுப்போம். நாய்கள்லாம் எளிதான் படுக்கும், நாய்களோட நாங்களும் படுத்துக்குவோம். அந்த மாதிரி நாங்கள் இருந்தது தான். 2 வருஷம் பொறுத்து வந்து நம்மளுக்கு அம்மாவும் நாயினாவும் பார்த்து தான் கல்யாணம் செஞ்சு வச்சது. அவங்க என்ன செய்து வச்சு இப்போ எங்களுக்கு 3 குழந்தைங்க. நாங்கள் நல்லா சந்தோஷமாக ஒற்றுமையாக தான் இருக்கோம். அம்மானுடைய அனுகிறதுனால எங்களுக்கு போதுங்கிற மனசு வந்திருக்கு, நிம்மதி இருக்குது. காளி தேவியின் அவதாரமாக இருக்கும் மாயம்மாவை தரிசனம் செய்து மன மகிழ்ச்சியோடு நாம் அங்கிருந்து விடை பெற்றோம். தை மாதம் 26 நாள்
9/2/2020 ஞாயிற்றுக்கிழமை காலை 5:30 மங்கள இசையுடன் ஆரம்பித்து மதியம் 12 மங்கள தீபாராதனை, அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்படுகிறது. இப்பொழுதே சப்தசாகர யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.